ஆனா வந்தவன் போனவன் அயோக்கியப்பையா அத்தனை பேருக்கும் தமிழகத்தின் தெருப்புறஞ்சல் இருக்கு. ஒரு நாள் நம்ம வர்றோம், ஒரே ராத்திரில குட்டி குட்டி சாக்கல கட்டி ஒரே ராத்திரியில குட்டி சாக்கல கட்டி எல்லா சிலையும் தூக்கிறோம். இங்க ஒரு சிலை இருந்துச்சு காணா, அந்த இடத்துல வாவுசி சிலை, அந்த இடத்துல பெருந்தலைவருக்கு சிலை, அந்த இடத்துல முத்துராமலிங்கத்தவருக்கு சிலை, அந்த இடத்துல தீரன் சின்னமலைக்கு சிலை, மருதுபாண்டிக்கு சிலை, அங்க எல்லாருக்கும் சிலையை வச்சிடும். இங்க அந்த சிலை இருந்தது, அதை தூக்கிட்டு இந்த சிலை, இந்த சிலை தான் இருந்திருக்கணும். அந்த சிலை இல்லாம அந்த சிலை இருந்துச்சு, இப்ப இந்த சிலை வருது. உருவாக்குவோம் ஒரு காலத்தை, பெருந்தலைவரின் பேர பிள்ளைகள் செய்வோம் சண்டை. பெருந்தலைவருக்கும் அவன் பேரனுக்கும் தான் சண்டை. நீ நல்லாச்சு கொடுத்தியா, உன் பேரன் நல்லாச்சு கொடுத்தானா, அதான் சண்டை. இடையில அவனுக்கும் கிடையாது. முதலிங்க ராஜாஜி வந்து 6000 பள்ளிக்கூடங்களை மூடிடுறாரு, நிர்வகிக்க காசு இல்லைன்ட்டு. நம்ம ஐயா வராரு, 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து அதுக்கு மேல 14000 பள்ளிக்கூடம் திறந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு. நாம செய்யறோம், போட்டி போடுறோம். அவர் காலத்துல தொழில்துறை வளர்ச்சி இருந்தது. அவர் வெட்டினதான் ஏனி, அவர் கட்டினதான் அணை. இவங்க பல பொண்டாட்டி கட்டினதான் இவங்க சாதனை. இவங்க அணைங்க கட்டினாங்க, ஒரு இடம் கட்டல இவங்க, ஒண்ணுங்கே இல்ல. ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் காலத்துல கட்டினதுதான் புழல் ஏறின்றான். அப்படினா பாத்துக்க, நம்ம பாட்டன் கடலூர்ல வீரநாராயணன் ஏரின்னு ஒரு 16 கிலோமீட்டருக்கு வெட்டிட்டான் அரசேந்திர சோழன். நீங்க ஏரி வெட்டவனா, அந்த ஏரிய தூர்வாரி பராமரிக்கல. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஏதோ 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து கொஞ்சம் வாரிக்கிட்டு இருக்காரு. அது வரும் வரும் வரும்னு இப்ப தூர் வருவாங்க, ஆட்சிக்கு வந்தா பணத்தை வருவாங்க. பழக்காதான் ஏரியை குளத்தை தூர்வாரி, தண்ணி ஓடி சேர்ற நீர் தாரைகளை ஆக்கிரமிச்சது யாரு? எப்படி ஏரியிலே மழை துளி விழுந்து நிறைஞ்சிருமா? அதுக்கு ஓடி போய் நீர் சேரவருக்கு நீர் தாரைகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிட்டு அப்புறம் ஏரிய தூர்வாரன் தூர்வாரின்னா, ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இந்த 5 ஆண்டுகள் தான் ஜெயலலிதா ஆட்சியில தான் தூந்துருச்சா? 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேல தூந்து கிடக்கு. அவர்கள் ஆட்சியின் முறை பேச்சுக்கு பேச்சு பெருந்தலைவர். இப்ப முன்ன எப்பவும் இல்லாம எல்லா கட்சியிலும் பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு முட்டாய் கொடுங்க, ஊரு ஊரா போய் கொண்டாடுங்க. ஏன் கிளம்பி வராங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க, வேகமா ஏறி போறாங்க. பெருமை மிக்க தன் இன முன்னோர்களை எல்லாம் போற்றி கொண்டாடுகிறார்கள். காமராஜரை நாடார் என்கிற சாதிக்கு சொந்தக்காரர் அல்ல, பெயர்க்கிறான் சீமா. பூலித்தேவன் தேவர்க்கு என்கிற சமூகத்திற்கான தலைவன் அல்ல, ஒரு குறியீடு அல்ல, பெயர்க்கிறான் அங்கிட்டு சீமான். தீரன் சின்னமலை கவுண்டர் என்கிற சாதிக்கு சொந்தமானவன் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க முன்னோர் என்று கூறுகிறான். சுந்தரலிங்கமா அழகுமுத்துக்கோனா அவனவன் சாதிக்கான குறியீடு அல்ல, 13 கோடி தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம் என்று தூக்குறான். பயந்துறான், பயப்படுறான்.